திருச்சிக்கு பக்கத்துல சுர்ஜித் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் ஆழ்துளை கிணறுல விழுந்துட்டா எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். அந்த இஷ்யூ தான் போயிட்டு இருக்கு. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 18-19 மணி நேரத்துக்கு மேலவும் போராடிக்கிட்டு இருக்காங்க காப்பாத்துறதுக்கு, முயற்சிகள் போய்கிட்டு இருக்கு. அந்த டிவியில பாக்குறது கூட முடியல, ஏன்னா ரொம்ப மனசை போட்டு கொடுக்குற மாதிரியான ஒரு சம்பவமா இருக்கு, காட்சியா இருக்கு. ஒரு திரைப்படத்துக்கு ஒரு இறுதிக்கட்ட காட்சி அமைக்கிறது மாதிரி இருக்கு அங்க நடக்கிற சம்பவங்கள்லாம் பரபரப்புலாம். இதை ஒட்டிதான் அறம் அப்படிங்கிற ஒரு படம் எடுத்தாரு கோபிநாயனார்னு. நமக்கே இவ்வளவு படப்பட போறது அது பார்க்கும்போது டிவியில. அப்ப இதுல சம்பந்தப்பட்ட அவங்க அம்மா அப்பா பக்கத்துல இருக்கிறவங்க இல்ல வேலை செய்யறவங்க எல்லாம் எப்படி அந்த படப்படப்போட உச்சக்கட்டத்துக்கே போயிருப்பாங்க. ரொம்ப அச்சமாவும் படபடப்பாவும் பயமாவும் இருந்திருக்கும் அவங்களுக்கு. இந்த அம்மா உட்காந்து டெய்லரிங் போல அவங்க அந்த பையனுக்கு வந்து ட்ரெஸ் தச்சுக்கிட்டு இருக்காங்க. பையன் உயிரோட வந்துருவான் தீபாவளிக்கு அவன் ட்ரெஸ் தச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லி அவன் ட்ரெஸ் தச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆழ்துணை கிணறு அப்படின்னாக்கா நம்ம தண்ணி வர்றதுக்காக ஆழ்துணை கிணறு போடுவோம், போர்வெல் போடுவோம். ஸோ அங்கே தண்ணி வரல அப்படின்னாக்கா அது அப்படியே மூடாம விட்டுட்டு வந்துருவோம். ஸோ அந்த ஆழ்துளை கிணறு போடும்பொழுது ஒரு அதை சுற்றி பார்த்தீங்கன்னா பக்கவாட்ல ஒரு பைப் இறக்குவாங்க, அந்த அகலத்துக்கு ஒரு பைப் இறக்குவாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு 1 அடி இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த பைப்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் அதோடைய சுற்றுலா பார்த்தீங்கன்னா 1 அடி இருக்கும் அந்த பைப்லாம் எடுத்ததுக்கு அப்புறம். ஸோ அவ்வளோ ஆழம் போட்டு தண்ணி வரல அப்படின்னாக்கா வெறுப்பில் அவங்க எடுத்துட்டு அதை மூடாம போயிடுறாங்க. அதுதான் இங்கே நடக்கிற பெரிய பிரச்சனை. ஸோ நீங்கள் மூடல அப்படின்னாக்கா அது என்ன ஆகுனாக்கா மழை பெய்யும். அப்போ அந்த ரவுண்டாக இருக்கு இல்லைங்களா, மழை பெஞ்சா தண்ணி சைடில் ஒழுகும்ல, அப்போ வந்து மண் கொஞ்சம் கரைஞ்சி கரைஞ்சி இந்த வாயில் இருக்குல்ல மேலே தரையோட உள்ள வாயில் இருக்கு இல்லைங்களா, அது வந்து அகன்றும். மழை பெஞ்சி இயற்கை சீற்றம் இருக்கும், மண் சரியும், அதனால வந்து வாய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அகண்டு வந்துடும். ஆனால் கீழே போக போக எப்படி போகணும், இப்படி இருக்கிற வாய் இருக்கு இல்லைங்களா, இப்படி இருக்கும், மழை பெஞ்சி இதெல்லாம் நடந்து நடந்து மேலே வந்து இவ்வளோ பெருசாக அகன்றும். ஸோ ஒரு குழந்தை உள்ளே போகிறதுக்கான விழுகிறதுக்கான விட்டம் மட்டும்தான் அதில் இருக்கும், பெரியவங்களாம் விழுக முடியாது, அவ்வளோ பெருசாக இருக்காது. ஸோ கரெக்டாக அவ்வளோதான் இருக்கும். அந்த குழந்தை விழுந்தனாக்கா அப்படியே போகும், அந்த மழை தண்ணி போனது இந்த விஷயங்கள்லாம் நடந்துருக்கு இல்லையா, அது ஒரு 20-30-40 அடி வரைக்கும் அதனுடைய பாதிப்பு இருக்கும். ஸோ அப்படியே கீழே போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இப்படியே வந்துடும், இப்படியே வந்து அப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன இதில் வச்சுருந்தாங்களோ அந்த அளவில் அப்புறம் கீழே இருக்கும். ஸோ குழந்தை விழுந்ததுனாக்கா நேரடியாக அங்கே அந்த அகலம் உள்ள வரைக்கும் போயிடும். போயிட்டு அது எங்கே அகலம் கொஞ்சம் கம்மியாக தான் அங்கே போய் மாட்டிக்கும். ஸோ இது மேலேயே மாட்டிருச்சு அப்படின்னாக்கா கொஞ்சம் ஈஸி காப்பாற்றுறது பாசிபிள், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆழம் போக போக அதோட பாசிபிலிட்டிஸ் கம்மியாகிடும், முயற்சிகள் அதிகமாக தேவைப்படுவாங்க, மேன் பவர் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படும். ஸோ இது ஆழ்துளை கிணறு யாருன்னு சரி தயவு செஞ்சு இதை மூடிடணும். இது என்னன்னாக்கா ஹரியானாவில் வந்து மஹி அப்படின்ற ஒரு பையனுக்கு 2012 சம்பவம் வந்துச்சு. இந்த மாதிரி உள்ளே விழுந்துட்டான், உள்ள விழுந்து காப்பாற்ற முடியல. ஒரு 85 மணி நேர போராட்டத்துக்கு அப்புறம் அந்த பையனை வந்து இறந்த நிலையில சடலமா தான் எடுத்தாங்க. ஸோ இங்க இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எண்ணமும். அவர் நடக்காது, நடக்க விட மாட்டாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம். ஸோ அந்த ஹரியானால அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட்டே வந்து அலர்ட் ஆகுது, அலர்ட் ஆகி சில சட்டத்திட்டங்கள் எல்லாம் போடுறாங்க. இனிமே வந்து ஆழ்துளை கிணறு நோண்டணும்னாக்கா அங்கே உள்ள ஆஃபீஸர்ஸ் சில பஞ்சாயத்தில் வந்து சில பேர் நிர்ணயிக்கிறாங்க, அப்புறம் மாவட்ட அளவில் சில பேர் நிர்ணயிக்கிறாங்க. இவங்க வந்து இதை பார்வையிடணும், ஆழ்துளை கிணறு போடணும்னாக்கா ஃபஸ்ட்டு போய் பர்மிஷன் வாங்கும், நான் இந்த இடத்துல ஆழ்துளை கிணறு போட போகிறேன், போர்வெல் போட போகிறேன்ட்டு. அப்புறம் கவர்மெண்ட்லேருந்து அந்த அது சார்ந்த ஆஃபீஸர்ஸ் வந்து பர்மிஷன் கொடுப்பாங்க, அந்த இடத்துல நம்ம போடுவோம். போட்டு தண்ணி வரல அப்படின்னாக்கா நம்ம திரும்ப அவங்களுக்கு வந்து தெரிவிக்கணும், அல்லது போர்வெல் போட்டு போகிறத பர்மிஷன் வாங்கினாங்களே அந்த போர்வெல் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸ் வந்து திரும்ப நம்மளை கவனிக்கணும். போடல, தண்ணி வரல, பிடுங்கிட்டாங்க அப்படின்னாக்கா அதை முழுசாக மூடணும், மண்ணை போட்டு முழுசாக மூடணும். அதெல்லாம் வந்து கவனிக்கிறதுக்கான ஆட்கள்லாம் போட்டிருக்காங்க இங்கே, பட் ஆனால் நடைமுறை சிக்கல்கள்லாம் இருக்குது, அதில் வந்து அவங்க கவனிக்க முடியறது இல்லை. நம்ம அவங்க மேலேயும் டக்குன்னு குத்தம் சுமத்திட முடியாது, ஆனால் அவங்க மேலே தவறு இருக்குது, நம்ம இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஆனால் என்னன்னாக்கா நோன்ற நம்மளே அதை மூடிட்டோம்னாக்கா பிரச்சனை இல்லைல்ல. இப்ப இந்த பையன் விழுந்திருக்கான் பாத்தீங்களா, அந்த சுருஜித்னு இப்ப திருச்சிக்கு பார்த்து இந்த பையன் விழுந்திருக்கான்ல, அது யாரோ ஒருத்தவங்க நோண்டி வச்ச ஆழ்துளை கிணறு ஓட்ட இல்ல, அவங்க அப்பா போட்ட ஆழ்துளை கிணறு அது. அவங்க கொள்ளையில வந்து அவங்க ஆழ்துளை கிணறு போட்டிருக்காங்க, தண்ணி வரல, கிட்டத்தட்ட 600 அடிக்கு மேல நினைக்கிறேன் போட்டிருக்காங்க, தண்ணி வரல பிடிங்கிட்டு இவ்வளவு 7 வருஷமா அந்த ஓட்ட அப்படியே இருக்கு, மூடல, மூடாம விட்டாங்க. ஏன்னாக்கா அவ்வளவு அடி போடுறாங்க அப்படின்னாக்கா 100,000க்கு மேல கண்டிப்பா செலவாகுங்க, அவ்வளவு அடி வந்து நோண்டணும் அப்படின்னாக்கா அதுவே கட்டண உடனே வாங்கி தான் அவங்க நோண்டி இருப்பாங்க. ஸோ அதை எடுத்தோட தண்ணி வரல, விரக்தி ஆகிடும்ல, நம்ம திரும்ப 100-600 அடி நோண்டி வேற எங்கேயாவது தண்ணி பார்க்கணும்னாக்கா திரும்ப 100,000க்கு மேலே கடை வாங்கணும், எங்கே போய் வாங்குறது, வாங்குற கடனுக்கே வட்டி கட்டி உட்காந்துருப்பாரு. ஸோ என்னன்னா திரும்ப அது மூடணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு செலவு இருக்குது, 1000 கணக்கில் செலவு இருக்குது. ஸோ போயிட்டு போகுது போ, இருந்துட்டு போகுது, யார் எவ்வளோ போகிறா,
பாத்துக்கிட்டு இவ்வளவு சின்ன ஓட்டையில என்ன நடந்திருப்போம் அப்படின்ற ஒரு சின்ன அலட்சியம் தான், வேற ஒண்ணும் இல்ல. அந்த அலட்சிய போக்கு இருக்குங்களா, அது இன்னைக்கு ஒரு உயிரை பழி வாங்குறதுக்கான வேலையை பார்த்துருக்கு. நம்ம வெட்டி வச்ச குழியிலேயே நம்ம பையன் விழுந்துட்டான் அப்படிங்கிறது அது எந்த தகப்பனாலும் தாங்க முடியாது. விழுகணும்னு சொல்லி வெட்டி வைக்கல, ஆனா இப்பதான் உணர்வாரு. ஒரு இவ்வளவு செலவு பண்ணா ஒரு சில ஆயிரங்கள் நம்ம கனவா எங்கேயாவது பண்ணிருக்கலாமே, பையன் பையன் விழாம இருந்திருப்பானே அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்ப்பாரு. ஸோ எந்த ஒரு தவறையுமே நம்ம திருத்திக்கிறது வந்து அதுக்கான விலை வந்து ஒரு உயிரான நிர்ணயிக்காதுங்க. எங்கேயுமே நிறைய கிராமங்கள்ல பார்த்தோம்னா, நான் வாழ்ந்த கிராமத்திலே என்னன்னாக்கா திருவாரூர் பக்கத்துல கொடிமங்கலம் அப்படிங்கிற கிராமம், அதுல வந்து இந்த ஸ்ட்ரீட் லைட் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு வந்து சுவிட்சு ஸ்ட்ரீட் லைட் கீழேயே வந்து பாக்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த பாக்ஸ் வந்து உடஞ்சு கடைஞ்சு போய் கண்ணாப்பினாலும் காலியாயிருச்சு, ஒரு தகரா பாக்ஸ் உடஞ்சு ரொம்ப வருஷமாச்சு காலியாயிருச்சு. ஸோ சுவிட்சஸ் வந்து வெளில தெரியுது, சுவிட்சும் வந்து அன்கண்டிஷனல் தான் இருக்கும். அப்புறம் அவங்க கனெக்ஷன் கொடுத்துருக்கு வந்து டேப்லாம் அடிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப ஆபத்தான ஒரு நிலையில இருக்கு. ஒரு குழந்தை எட்டி அதை டச் பண்ண முடியும். ஸோ டச் பண்ண என்ன ஆகும், நாம பெரியவங்க பார்த்து போடுவோம், நம்மளுக்கே சில நேரத்தில் ஏதாவது மழை வெள்ள பேஞ்சு இருந்துச்சுனாக்கா ஷாக் அடிக்கும். ஸோ நம்மளுக்கே அப்படி அப்படின்னாக்கா ஒரு குழந்தை அது வந்து ரொம்ப நாளாக அவர் ஆசைப்பட்டிருக்கோம் அந்த சுவிட்சை நம்மளும் தொட்டு அதை ஒரு நாள் ஆன் பண்ணும் ஆஃப் பண்ணும். யாருமே இல்லாத நேரம் பார்த்து டக்குன்னு ஓடி போய் கையை வச்சுச்சுன்னா என்ன ஆகும். அப்ப அந்த ஒருவேளை அந்த ஒரு துயர சம்பவம் நடந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் ஓடி வருவாங்க எல்லாரும், பஞ்சாயத்துல இருந்து அங்கிருந்து இங்கிருந்து மாவட்டத்துல எல்லாம் ஓடி வருவாங்க. அரசியல்வாதி அரசியல்வாதி எல்லாம் ஓடி வருவாங்க. ஓடி வந்து அதுக்கப்புறம் வந்து அதுக்கான பாக்ஸ் எல்லாம் பக்காவும் போட்டு வச்சிருவாங்க. அப்ப அது வரைக்கும் அவங்களுடைய பதில் என்னவா இருக்குனாக்கா, அந்த பாக்ஸ் செய்யறதுக்கான ஆள் இங்க கிடைக்க மாட்டேங்குது, நான் தமிழ்நாடு முழுக்க இல்ல இந்தியா முழுக்க இல்ல வேற்றுக்கிரகத்தெல்லாம் கேட்டுட்டு ஆள் கிடைக்கல அப்படின்றாங்க. ஆனா ஒரு உயிர் அதுக்கான விலையை நிர்ணயிக்கிற மாதிரி ஒரு உயிர் போச்சுன்னு வச்சுங்கன்னா அடுத்த நாள் அடுத்த செகண்டே வந்து பாக்ஸ் போட்டுருவாங்க. அப்ப எந்த கிரகத்துல இருந்து ஆள் வேலை செய்ய வந்தாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. நம்ம நம்ம செய்யற சின்ன சின்ன அலட்சியமான விஷயங்கள் இருக்குல்ல இந்த மாதிரி, அது ஒரு உயிரை பலி வாங்குது. இப்ப நம்ம அந்த டிஜிட்டல் போர்டை வந்து விழுந்து இந்த பொண்ணு செத்தது இருக்கு இல்லைங்களா, அதுல இருந்து இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். அந்த டிஜிட்டல் போர்டா சரியா அங்க வைக்க கூடாது, அதெல்லாம் மீறி எல்லாம் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது ஒழுங்கா நாட் பண்ணியிருந்தா கூட அது விழுந்திருக்காது இல்ல. சோ அது வெறுமனே வந்து ஏதோ ஆழ்துளை கிணறு நோண்டுறதுக்காக வெட்டி வச்ச குழிதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஒரு விஷயத்தோட நம்ம விட்டுற முடியாது. இது வந்து ஒரு தொடர்ச்சியான ஒரு சம்பவம். முன்னாடி ஆத்த நம்பி விவசாயம் பண்ணாங்க, ஆத்துல தண்ணி வரும் அதுல இருந்து பாய்ச்சிப்பாங்க, விவசாயம் பண்ணாங்க. அப்புறம் ஆத்துல இருந்து வர்றதா ஏரி குளம் குட்டை அப்படின்னு சொல்லி சேமிச்சு வச்சுப்பாங்க, அப்புறம் அதுல இருந்து எடுத்து விவசாயம் பண்ணிப்பாங்க. இப்போ ஆறுல தண்ணி இல்லை, ஏன்னா இந்த ஆத்து பாசனத்தை வந்து அரசியல் பாசனமா ஆக்கிட்டாங்க அவங்க. என்னன்னாக்கா இப்ப எல்லா ஆறுலயுமே லாரிகள் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுவும் புதுக்கோட்டைக்கு அங்கிட்டு எல்லாம் போனீங்கன்னாக்கா அங்க உள்ள அரசியல்வாதிகள் எல்லாம் பூரா லாரியை விட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க, லாரி மணல் லாரி விட்டு ஓடிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலயுமே நடக்கிறதா அது, நான் குறிப்பா புதுக்கோட்டை மட்டும் சொல்றேன், புதுக்கோட்டையில மட்டும் நடக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா அங்கே அதிகமாக நடக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆற்றுல தண்ணி வரல, விவசாயம் பண்ணியே உணவன் என்ன பண்ணுவோம் அடுத்தது, அடுத்து போர் தான் போடணும். ஸோ போர்வெல் போடுவாங்க, தண்ணி வந்ததுன்னா விவசாயம் பண்ணுவாங்க. தண்ணி வரல போட்ட இடத்துல போர் வரல, ஏன்னா ஏற்கனவே வந்து ஷெல்லு லொட்டு லொசுக்குன்ட்டு இந்த காவிரி படுகு ஓரமாக எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க, போட்டு இன்னும் இப்போ ஆழ்துளை கிணறுலாம் போட்டுட்டு இருக்காங்க. ஷெல் எடுக்க போகிறோம், கேஸ் எடுக்க போகிறோம், அது எடுக்க போகிறோம், இது எடுக்க போகிறோம்னு சொல்லி அடியில் உள்ள தனிமங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்துடுறாங்க. இன்னமும் இந்த பூமிக்கு அடியில் நடு மத்தியில் இருக்கிற அந்த நெருப்பு குழம்பு மட்டும்தான் அவங்க எடுக்கல, மற்றபடி எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் ஷெல் கேஸ் எடுக்கணும் அப்படின்னாக்கா அந்த ஆழ்துளை போட்டு அதில் உள்ள தண்ணியெல்லாம் எடுத்து வெளில விட்டுருவாங்க. அப்போ விவசாயம் பண்ணுறதுக்கு அவன் போய் போர் போட்டானாக்கா அங்கே தண்ணி இருக்காது, தண்ணி இல்லைனாக்கா திரும்ப போடுவோம், அந்த இடத்த க்ளோஸ் பண்ண மாட்டான், அப்படியே விட்டு வந்துருவோம், நாலு பின்னா இன்னொரு குழந்தை அதில் போய் விழுவோம். ஸோ இதை நம்ம எப்படின்னு பார்க்கணும்னாக்கா விவசாயத்துக்கு ஆறுல தண்ணி வரல, ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அடுத்தடுத்து நகர்றான், ஒரு கட்டத்தில் போர் போட ஆரம்பிக்கிறான். இப்போ போர் போடுறதுக்கு அவன் லட்சத்தில் காசை கடன் வாங்கி தான் போடுறான், அந்த இடத்துல தண்ணி வரலனாக்கா திரும்ப மூடுறதுக்கு சில ஆயிரம் அவனை செலவு பண்ண வேண்டியிருக்கு, ஏற்கனவே வாங்கின கட்டணம் கட்ட முடியல, அதை அப்படியே விட்டு போறான். ஆனா அவங்க பண்ணது தவறு, அதை நம்ம சரியில்லாம் சொல்லிட முடியாது. அந்த ஆழ்துறை கிணறு போட்டு தண்ணி இல்லைனாக்கா நீங்க சுத்தமா மூடணும், மூடாம விட்டு போனீங்கன்னா அதுக்காக நாங்க ஒரு உயிரை பலி கொடுத்துட்டு உட்காந்துருக்க முடியாது. ஏன்னா அந்த குழந்தை கண்ணுக்கு தெரியுது, கேமரா வச்சு எல்லாம் போக்கஸ் பண்றாங்க, லைட் அடிக்கிறாங்க, அந்த குழந்தை எங்க மாட்டிருக்கு அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது, வியூ பண்ண முடியுது, ஆனா காப்பாற்ற முடியல. ஏன்னா நம்மள்ட்ட உள்ள டெக்னாலஜி அவ்வளவுதான், நம்மள்ட்ட உள்ள டெக்னாலஜி என்ன தெரியுமா, டயர் கடையில எலுமிச்சம்பளம் வைக்கிறது, தேங்காய் உழைக்கிறது, பூசை பண்றது, இதான் நமக்கு தெரிஞ்ச டெக்னாலஜி. ஏங்க நீங்க ஏதோ நிலவுக்கு இது அனுப்புற ராக்கெட் அனுப்புற 2 கிலோமீட்டர்ல வந்து கனெக்ட் பண்ண முடியாம கட்டாயி போச்சுன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறீங்க, சிவன் அழுகிறாரு, நம்ம தலைவர் மோடி போய் தட்டி கொடுக்குறாரு, அன்னைக்கு உலகமே உட்காந்துட்டு அழுகுது, இந்தியாவில அதை பத்தி போடாத யூடியூப் காரனே கிடையாது, எல்லாத்துக்கும் வருத்தப்படுறோம்ல நம்ம. அதுக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒரு உயிர் போராடிந்தோ, 20 அடி 30 அடி 40 அடி 50 அடியில ஒரு உயிர் போராடிட்டு இருக்கு, அதை எப்படி நம்மளை காப்பாற்ற முடியும். இந்தோ இங்க இருக்குங்க 50 அடியில இருக்கு, நீ போறாங்க 100,000 கோடி கிலோமீட்டருக்கு அந்த உள்ள நிலவு தடி போற இல்ல, 30 அடியில உங்க குழந்தை உங்களை காப்பாற்ற முடியுது, அது என்ன டெக்னாலஜி வச்சிருக்க. நீங்க மதுரையில மணிகண்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சார்ந்து ஒரு கண்டுபிடிப்பு ஒண்ணு பண்ணிருக்காரு, ஒரு ரோபோ ஒண்ணு அவராவே கண்டுபிடிச்சிருக்காரு. ஒரு ஐடியை படிச்சிருந்தா ஒரு மெக்கானிக் அவரு, சோ சும்மா இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒருத்தர போகும்போது அவருடைய குழந்தை வந்து அதை தவறி விழுக போயிருக்கு, அவர் போய் காப்பாத்திட்டாரு.
கையை பிடிச்சி காப்பாத்திக்கிட்டாரு. பட் ஆனா அப்ப யோசிச்சிருக்காரு, இப்படி நிறைய சம்பவங்கள் நடக்குது, இந்த குழந்தைகளை காப்பாத்துறதுக்கான கருவி எதுவும் இங்க கண்டுபிடிக்கலையே இவங்க, சரி அவங்க பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவருடைய முயற்சியில தன் முயற்சியில தன்னிப்பா இருந்துட்டு அவருடைய தான் தன்னுடைய சொந்த காசை போட்டு ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்காரு, அந்த ஆழ்துறை கிணறுல உள்ள குழந்தை எப்படி காப்பாத்துறது. ஏன்னா நம்மகிட்ட உள்ள டெக்னாலஜி வந்து கயிறு விடுவாங்க அவ்வளவுதான் நம்மள்ட்ட உள்ளது, அதுக்கு மேல எதுவும் கிடையாது. இவரு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காரு, அதை வந்து கவர்மெண்ட் கிட்ட சப்மிட் பண்ணிருக்காரு. ஆனா இது வரைக்கும் இந்த கவர்மெண்ட் வந்து அங்கீகாரம் தரல அவங்களுக்கு. ஐஐடியில மட்டும் கூப்பிட்டு ஒரு தடவை பாராட்டிருக்காங்க, அவரை ஒரு விருது கொடுத்துருக்காங்க. மற்றபடி கவர்மெண்டா இப்படி ஒரு கண்டுபிடிச்சிருக்கான், அவனை கூப்பிட்டு பாராட்டி ஒரு விருதை கொடுத்து ஒரு கேஷ் அவார்டு கொடுத்து இது இன்னும் அப்டேட் பண்ணு, இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, நிறைய இன்னும் அப்டேட் பண்ணுங்க, இதுல இது இன்னும் சின்னதாக்கு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க ஐடியா கொடுத்து அதுக்கான பொருளாதாரத்தை நீங்க கவர்மெண்ட் நின்று அவங்க கொடுத்துச்சுனாக்கா அது இன்னும் சிறப்பா பண்ணுவாப்ல. அவரு இன்னும் நாலு பேர் கிளம்பி வருவாங்க, ஊர்ல இருந்து ஏதாவது இந்த மாதிரி நான் உயிர் காக்கும் கருவிகள் நான் கண்டுபிடிக்கிறேன் இருக்குன்னு சொல்லிட்டு நாலு பேர் கிளம்பி வரும், ஊக்கமா இருக்கும்ல அவங்களுக்கு. ஏங்க யாராருக்கும் டாக்டர் பட்டம் கொடுக்குறீங்க, கலைமா மணிங்கிறீங்க, அதுங்கிறீங்க இதுங்கிறீங்க, ஒருத்தன் உயிர் காக்கும் கருவி ஒருத்தன் கண்டுபிடிச்சிருக்கான், அவனை கூப்பிட்டு ஒரு பாராட்டுறது மனசு இருக்காது அவங்களுக்கு. ஒரு பிரச்சனை நடந்தா நான் எந்த ஆபீசரும் குறை சொல்ல, ஏன்னா எல்லாருமே வந்துட்டாங்க, தீயணைப்பு துறையில இருந்து மீட்பு குழுல இருந்து விஜயபாஸ்கர் அவர்ல இருந்து எல்லாருமே வந்துட்டாங்க. யாரும் வந்து அப்படியா ஒன்னு கழிச்சு வரப்பா அப்படின்னு படத்துல சொல்ற மாதிரிலாம் கிடையாது. எல்லாருக்குமே அந்த பயம் இருக்கும்ல, ஒரு குழந்தை விழுந்துக்குனாக்கா எவ்வளவு எவ்வளவு குடூரம் நடந்தா கூட அதை இறக்க முடியும், டக்குன்னு வந்துருவான். ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க, ஏன்னா ஸ்பாட்டுக்கு வந்து என்ன புண்ணியம், நம்மள்ட்ட டெக்னாலஜி இல்லாத அதுக்கான கருவி இல்லையே, கிடக்குறான் கண்ணுக்கு தெரியுது, எப்படி காப்பாத்துவீங்க, கையை விட்டு தூக்குவீங்க நம்ம பகுதிக்கு உள்ளவன, நீங்க கயிறை மட்டும் தான் விடுவீங்க, அப்ப டெக்னாலஜி இல்ல, எல்லாரும் வந்துட்டீங்கப்பா சரி ரைட்டு, அதுக்கு எப்படி காப்பாற்ற போறீங்க, அப்ப அதுக்கு மணிகண்டம் தான் வரணும். நீங்க சைடில் வந்து ஓட்ட போட்டு ஒரு தீயணைப்புத்துறை வந்து சைடில் வந்து பெரிய ஓட்டையா போடுவாங்க, பெரிய குழிய நோண்டி அதுல இறங்கி அந்த குழந்தை எங்க இருக்குனாக்கா அது கீழே வரைக்கும் குழி நோண்டி இங்க போயிட்டு இப்படி காப்பாத்துவாங்க சைடில். ஸோ அது வந்து கொஞ்சம் ரிஸ்கான வேலையும் கூட, அது அந்த அந்த குழி நோண்டும் பொழுது அதிர்வு ஏற்பட்டு இந்த குழியில இந்த குழந்தை விழுந்த குழியில மண் விழுக ஆரம்பிக்கும், அப்படி போனுச்சுன்னா ரொம்ப ஆபத்தாயிடும். ஸோ அது வந்து கொஞ்சம் ரிஸ்கான வேலை, பட் ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணால் அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் அதை தாண்டி இப்படி ஒரு மைனஸ் இருக்குங்கிறதுனால இதெல்லாம் ரெக்கவர் பண்ணி தான் அவன் ஒரு டிவைஸ் கண்டுபிடிச்சிருக்கான். அதோட விலை வந்து வெறும் 30,000 ரூபா தாங்க. ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கும் போது பெருசாக இருந்திருக்கு, அப்புறம் அவன் வந்து மாடிஃபை பண்ணி 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 அப்டேட் பண்ணி பண்ணி இன்னைக்கு வந்து சின்ன பொட்டியில் எடுத்துட்டு போகிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாப்புல. வெறும் 30,000 ரூபா டிவைஸ் எல்லா பஞ்சாயத்துலையும் வாங்கி வைக்கணும், மாவட்டத்துக்கு மாவட்டம் இல்லை, எல்லா பஞ்சாயத்துலையும் இருக்க வேண்டிய ஒரு டிவைஸ் இது. ஏன்னா நீங்க மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னாக்கா மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸ்ல இருக்கும் அல்லது மாவட்ட தீயணைப்பு துறைகிட்ட இருக்கும் அது. பட் ஆனா இங்க ஒரு ரூரல்ல ஒரு கிராமத்துலதான் இந்த விஷயம் நடக்கும், அவன் அங்கேயிருந்து தூக்கிட்டு வரதுக்குள்ள 1 ஹவருக்கு மேல ஆயிடும். ஏன்னா ஒரு குழந்தை விழுந்துருச்சு, அதுக்கு எதுவும் தெரியாது, பெரிய மனுஷன் இல்ல நம்மனாக்கா தெரியும் இந்த இடத்துல நம்ம விழுந்திருக்கோம், ஓகே நம்ம எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணி நிக்கணும், அதுக்குள்ள ஏதாவது காப்பாத்திடுவாங்க, நம்ம சவுண்டு கொடுப்போம், நம்ம வந்து மனசு தளர விட்டுற கூட நமக்கு தெரியும். ஆனா குழந்தைக்கு என்ன தெரியும், விழுந்தோட இருட்டா இருக்கும், அது ஒன்னும் தெரியாது, கொஞ்ச நேரம் அழுகும் அப்புறம் மூர்ச்சி ஆயிரும். சோ எவ்வளவு சீக்கிரம் நம்ம வந்து அந்த குழியில இருந்து இந்த குழந்தைய தூக்க முடியுமோ அது நல்லது. நீங்க வர்றதுக்கு 1 மணி நேரம், அப்புறம் செட் பண்றதுக்கு 1 மணி நேரம், பர்மிஷனுக்கு 1 மணி நேரம். சோ பஞ்சாயத்துல ஒண்ணு இருந்துச்சுனாக்க பிரச்சனை இல்லை, ஏன்னா அதை எப்படி கையாளணும் அப்படிங்கறத அவரே ஃப்ரீயா ட்ரெயின் பண்றது, ஒரு சமூக சேவையா தான் பண்றாரு எனக்கு தெரிஞ்சது. இத இப்ப விஜய் படம் பிகில் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு கிருஷ்ணகிரியில நினைக்கிறேன் வசங்க வந்து பெரிய ரகலை பண்ணிருக்காங்க, 1 ஹவர் லேட்டா ரிலீஸ் பண்ணிருக்கான், பெரிய கலவரமே உண்டு பண்ணி பெரிய இஷ்யூவா இருந்திருக்கு. இந்த குழந்தை உள்ள போய் எவ்வளவு நேரம் ஆகுது, 17-18 மணி நேரத்துக்கு மேல ஆகுது, வந்து போராட வேண்டியதானே நீ, ஏன்டா அந்த மிஷினை வாங்கி வைக்கல, ஒரு 30,000 ரூபா எல்லா பஞ்சாயத்துல வாங்கி வைக்க வேண்டியதானு சொல்லி போராட வேண்டியதானே, அங்க போய் பேனர் அடிக்கிற கிழிக்கிற பஸ் அடிக்கிற உடைக்கிற அமௌண்ட்டு காசு என்னன்னா ஒரு விஷயம், எல்லாம் ஒண்ணு கூடுறீங்க ரசிகர் அப்படின்ற பேர்ல சாதி மதம் கலந்து எல்லாம் ஒண்ணு கூடுறீங்க, ஓகே நல்ல விஷயம் தான், ஆனா அது என்னவா நீங்க பயன்படுத்துறீங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. மாவட்டத்துக்கு மாவட்டம் நீ ரசிகர் மன்றம் வச்சிருக்கீங்க, நான் விஜய் ரசிகர் மன்றத்துக்குன்னு சொல்ல வரல, விஜய் அஜித் ரஜினி கமல் லட்டுலோசுக்கு இது தனுஷ் எல்லாருக்குமே சிம்பு கும்பு எல்லாருக்குமே நீ மாவட்டத்துல மாவட்டத்துக்கு மாவட்டம் வச்சிருக்கீங்க. 30,000 ரூபா உங்க ரசிகர் மன்றத்தை கலெக்ட் பண்ணி ஒரு மிஷின் வாங்கி வைக்க முடியாது, அந்த மிஷினை வாங்கி இன்னைக்கு பண்ணுங்க, இப்ப ஆரம்பிங்க, கலெக்ட் பண்ணுங்க, எல்லா மாவட்டத்துக்கு மாவட்டம் ஒண்ணு வாங்கி கொடுங்க, அங்க உள்ள தீர்மத்தை கொடுங்க, இல்ல பஞ்சாயத்து ஒண்ணு வாங்கி கொடுங்க, 20,000 ரூபா 30,000 ரூபா அந்த மிஷின் அதை வாங்கி கொடுக்க முடியாது உங்களால, அதுக்கு இந்த கூட்டத்தை பயன்படுத்துங்க, அப்படி பயன்படுத்துங்க இதை. இல்லைன்னா உங்க தலைவர் இருக்காருல்ல ஒரு பஞ்ச் டயலாக்ல ஒரு ஓவர் நைட்ல வந்து உலகத்தையே புரட்டி போற ஒரே பஞ்ச் டயலாக் போதும், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, எல்லாமே மாறிடுச்சு, அரசியல் கிரிசு எல்லாம் டோட்டலா மாறிடுச்சு, இந்தியா வந்து வளர்ச்சி ஆயிடுச்சு, தமிழ்நாட்டுல வந்து எவ்வளவு வறுமை இல்லை, எவ்வளவு நல்லா இருக்கான், எங்க பார்த்தாலும் ஓகே செழிப்பாயிருச்சு, ஒரு ஒரே ஒரு பஞ்ச் டயலாக்ல எவ்வளவு கூடி சம்பளம் வாங்குறாரு, வாங்கி வைக்க வேண்டியது பஞ்சாயத்து பஞ்சாயத்து மிஷின் வாங்கி கொடுக்க சொல்லுவோம் தலைவர்கிட்ட சொல்லி, இது அரசியல்வாதிகள் தான் பண்ணணும், அரசு தான் பண்ணணும், ஆனா அரசு பண்ணலையே, அப்ப நாம இதை முன்னெடுப்போம் கையில் எடுப்போம். இதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து திருவண்ணாமலையிலும் ஒரு தடவை நடந்திருக்கு, அந்த பையன் பேர் வந்து சுஜித், இவன் பேர் சுர்ஜித், அந்த பையன் பேர் சுஜித், அந்த பையனும் காப்பாற்ற முடியல, அவனும் இறந்து போயிட்டான். இந்த மணிகண்டன் டிவைஸ் வந்து எங்க அங்கீகரிக்கப்பட்டுச்சு அப்படின்னாக்கா சங்கரன் கோயில்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இதே மாதிரி ஆழ்துறை கிணறுல ஒரு குழந்தை வளர்ந்துருக்கு.
ஸோ அடுத்த 1 hour அவர் போயிட்டு அங்கே தன்னோட டீம் அழைச்சிட்டு போயிட்டு இந்த குழந்தைய காப்பாற்றிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த டிவைஸ் வந்து ஓகே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நம்பினாங்க அவங்க. ஸோ இது வரைக்கும் வந்து மணிகண்டன் கிட்டத்தட்ட 8 குழந்தைகளை காப்பாற்றிருக்காருங்க, ஆழ்துளை கிணறுல விழுந்தவங்கள 8 குழந்தைகளை காப்பாற்றிருக்காரு மணிகண்டன். ஸோ இந்த சுர்ஜித் வந்து நல்லபடியாக மீண்டு வரணும், உயிரோட திரும்ப ரெக்கவர் பண்ணி வரணும் அப்படிங்கிறது எல்லாருடைய ஆசையும். எல்லாம் தொடர்ந்து முயற்சிகள் போயிட்டு இருக்கு, கண்டிப்பாக நல்லது நடக்கும் நம்புவோம் நடக்கும். ஸோ அந்த ரசிகர்கள் மட்டும் நான் மறுபடியும் கேட்டுக்கிறதுனாக்கா, விஜய் ரசிகர்கள் மட்டும் இல்லை விஜய்ஜித் எல்லா ரசிகர்கள் மட்டும் நான் கேட்டுக்கிறதுனாக்கா, தயவுசெய்து உங்கள்ட்ட கொஞ்சம் வசூல் பண்ணி 20,000-30,000 அந்த மிஷினோட விலை நீங்களே ஒன்று கூடி உங்கள் ரசிகர் மன்றத்துலேருந்து அதை வாங்கி கொடுங்க. பஞ்சாயத்து வாங்கி கொடுக்க முடியாதாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் மாவட்டத்துக்கு ஒன்றாவது இந்த ரசிகர் மன்றத்துலேருந்து வாங்கி, எல்லா மாவட்டத்துக்கும் ஒரு ரசிகர் மன்றத்துலேருந்து தயவு செஞ்சு பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு மக்களும் உங்களை மதிப்பாங்க. அப்போ தான் ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பஸ்ஸை போட்டு உடைக்கிறதும் பொது சொத்தை செயல்படுத்துறதும் பாலாபிஷேகம் பண்ணுறதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணுங்க, அதான் நற்பணி மன்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.